பாஸோட ப்ரோமோ 3 பா பார்க்கவே அப்படியே நிற்பாரு தான் சொல்லும். பார் முழுசா காயத்ரி ரகுராமாய் மாறி இருக்கிற வனிதாவை பாருன்ற மாதிரி இருக்கு. ஷெரின், சாக்ஷி, அபிராமி, வனிதா இவங்க நாலு பேருமே சேர்ந்து மதுமிதாவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி கோவப்படுத்தி கடுப்பு ஏத்திட்டு இருக்காங்க. சும்மா என்ன பண்ணதுனே தெரியாம அவங்க தத்தளிச்சுன்னு மதுமிதா நிற்கும் போது டக்குன்னு வனிதா பாடினாங்க பாரு ஒரு பாட்டு, கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் நாதாண்டா பிக் பாஸ் விட்டு ஓனர்ன்ற மாதிரி எல்லாரையுமே அமைதியாக வச்சுட்டு அவங்க தான் பயங்கரமா வீட்டுல கத்திட்டு இருக்காங்க. மதுமிதாவை மட்டும் வனிதா கோவப்படுத்துறது இல்லாம இத்தனை நாளா வீட்டுக்குள்ள என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன நம்ம பாட்டு அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்த நம்ம லோஸ்லியாவையே கோவப்படுத்தி நீ என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தானே இருக்க, நீ பாட்டு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுத்தி லோஸ்லியாவே ஏஞ்சு போக வச்சுட்டாங்க. கோவப்பட்டு லோஸ்லியா எழுந்து போகும்போது அப்பவாச்சும் கம்னு இல்லாம அவளெல்லாம் ஒரு பெருசு பத்தாதீங்க, அவளாம் பிரச்சனையே இல்லை, இப்ப நம்ம பிரச்சனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவளாம் ஒரு ஆளே இல்லை எதுக்கு பேசுறீங்கன்ற மாதிரி வனிதா பேசிட்டாங்க. காலையில வனிதாவை போலீஸ் பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சனும் மனசுக்குள்ள லைட்டாவது ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. ஆனா இந்த ப்ரோமோவை பார்த்த அப்புறம் அந்த போலீஸ் புடிதோ இல்லையோ நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் நம்மளே கூட்டின்னு போய் வனிதாவை பிடிச்சி கொடுக்கணுன்ற அளவுக்கு அவ்வளோ காண்டாகிட்டு இருக்காங்க. ஸோ வனிதா, சாக்ஷி, அபிராமி இந்த மூணு பேரில் யார் பயங்கரமாக இரிட்டேட் ஆகிறா தயவு செஞ்சு உங்களை பிக் பாஸ் விட்டு வெளியே அமைச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸுகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காம சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ கொஞ்சம் டெரரான ப்ரோமோ தான். ஏன்னா அபிராமி பாட்டில் இந்த ரெண்டு விஷயமும் கொஞ்ச நாளாகவே அப்படி நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்க மாதிரி இந்த